வாழ்க வளமுடன் செலிபசி சொந்தங்களுக்கு பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா 30 நாள் சேலஞ்சில் கிட்டத்தட்ட 9வது நாள் கிட்ட வந்துட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பல சகோதரர்கள் மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் வந்துட்டு இருக்கீங்க. அனைவருக்கும் மனம் சந்தோஷமாக வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து இன்றைக்கும் கமெண்ட்ஸ் எப்போதும் போல் போட்டிருக்கீங்க, டேஸ் கவுண்டிங் போட்டு வந்துட்டு இருக்கீங்க, அது போட்டுட்டு வாங்க மறக்காமல். அதே சமயத்தில் சகோதரர்கள் கேள்விகள் எதாக இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸில், பயிற்சி தொடர்பான கேள்விகள் இருந்தால் celibacy@gmail.com மெயில் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் இன்றைய தினம் வந்து நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் உணவு. அதாவது இந்த காலத்தில் சின்ன குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டி பழக்கி விடுவாங்க, ஆனால் இப்போ என்ன ஆகிப்போச்சு, உணவை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னே பலருக்கும் புரிய மாட்டேங்குது. அப்போ அது புரியல. நானும் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப பேசிக் தானே, சாப்பாட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு உங்கள் சுதந்திரத்துக்கு நான் வந்து சொல்லிட்டேன். பரவாயில்ல, உங்களுக்கு எது சௌகரியமாக இருக்கோ எது சுதந்திரமாக இருக்கோ அந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மிகப்பெரிய குழப்படி ஆயிடுச்சு. அந்த உணவு முறையை சரியாக பல சகோதரர்கள் வந்து ஃபாலோ பண்ணாதனால பிரம்மச்சரியத்தின் பெனிஃபிட்டையும் அவர்களால் அனுபவிக்க முடியல, ஒரு தியானத்தையும் அவர்களால் முழுசாக செய்ய முடியல, பல்வேறு குழப்பங்களை சிக்கிக்கிறாங்க. பிரம்மச்சரியத்தின் பலனை முழுமையாக அவன் நீங்கள் அறுவடை செய்யணும்னு நினச்சிங்கன்னா உண்மையிலேயே உணவு வகைகளில் சில சீர்திருத்தங்களை வந்து நம்ம இந்த வீடியோ மூலமாக பல சகோதரர்களுக்கு சொல்லிடுறேன். நான் பல முறை வந்து வாட்டர் ஃபாஸ்டிங் அப்படின்னு நான் எடுத்து சொல்லியிருப்பேன். வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்கிறது தண்ணீரை மட்டும் குடிச்சிட்டு 2 நாள் 3 நாள் கூட இருக்கலாம், ஏன் 60 நாள் வரை கூட இருக்கலாம், ஒரு குழப்பமும் கிடையாது. பலரும் ஆராய்ந்து சோதனை செய்து நிரூபிக்கப்பட்ட விஷயம். ஆகவே வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்கலாம்னு சொல்லியிருப்பேன். சரி, அது மாதத்துக்கு ஒரு தடவை, 2 மாதத்துக்கு 1 தடவை, இல்லை வாரத்துக்கு 1 தடவை இருக்கிறோம். டே டு டே லைஃப்பில் எப்படி வாழ்றது, எப்படி உணவை எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறதுக்கான முக்கியமான வீடியோ. யார் ஸ்கிப் பண்ணாதீங்க, கடைசி வரைக்கும் பாருங்கள். பல இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இந்த வீடியோவில் இருக்குது. அப்புறம் இது வந்து நான் சில ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்ட விஷயங்களை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் நீங்களே ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்துடுவீங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள், நான் பலமுறை சொல்லியிருப்பேன், நம்ம 2-3 நாய்க்குட்டி இருக்குது, பூனைக்குட்டி இருக்குது, கோழி இருக்குது, எல்லாத்தையும் வச்சு அவைகளின் உணவு முறைகளை எல்லாம் கொஞ்சம் மானிட்டர் பண்ணிகிட்டு இருந்தேங்க. அதாவது நாய்க்குட்டிக்கு 2 வேளை 3 வேளை சாப்பாடு போடுறப்போ சாப்பிட்டே இருந்தாங்க. 2 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு ஒருக்கா வாமிட், அப்புறம் சரியாக சாப்பிடாது, வாமிட் ஆயிடும், கழிஞ்சிட்டே இருக்கும், இது போல் பல பிரச்சனை. அதனால் அப்போ சோம்பேறித்தனமாக இருக்கும், அந்த மாதிரி இருந்ததுங்க. 2 வேளை உணவாக மாற்றினேன். 2 வேளை போட்டால் போதும், என்ன பண்ணுது அப்படின்னா 2 வேளையாக போடும்போது அப்போது ஓரளவு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு. அப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா வைக்கிற உணவு சரியாக சாப்பிடாமல் திரும்பவும் கழியிறது, சரியாக சாப்பிடாமல் அந்த மாதிரி ஆகிட்டு இருந்தது. அப்புறம் 1 வேளை உணவாக மாற்றுச்சு நாய்க்குட்டிகளுக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குங்க, நீங்கள் நம்ப மாட்டீங்க. 1 வேளை உணவு தான் போட்டால் போதும், அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்குது. அது போட்ட ஆரம்பித்ததுலேருந்துங்க வாரத்துக்கு 1 தடவை இல்லை 2 தடவை அதே வாட்டர் ஃபாஸ்டிங் மாதிரி சாப்பாடு எடுத்துக்கிறது இல்லை. 10 நாளைக்கு 1 ஏதாச்சும் ஒரு நாய்க்குட்டியாச்சு. அப்புறம் 1 வேளை உணவு கலவை அது நீட்டாக சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருக்குது, எந்த நோய் நொடியும் இல்லை, எந்த குறையும் இல்லை, ஃபுல் ஆக்டிவாக இருக்குது. நாய்க்குட்டி சாப்பிட்றது 1 வேளை. அப்போது பூனைக்குட்டிகளுக்கு 2 வேளை போட்டுட்டு இருந்தது, அதுக்கும் 1 வேளையாக மாதிச்சு, அதுவும் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. ஆச்சுங்களா, ரொம்ப சுறுசுறுப்பாக துரு துரு துருன்னு ஆக்டிவாக, கொஞ்சம் கூட டயர்ட் ஆகலை. ஆனால் 2 வேளை 3 வேளை போட்டப்பெல்லாம் எப்போ பார்த்தாலும் டயர்டில் தான் இருக்கும். அதே நமக்கும் வரேன், மனுஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாட்டிலேருந்து மட்டுமே ஆற்றல் வருதுன்னு நினைக்க வேண்டியதில்லை. ஆச்சுங்களா, வெறும் உணவு மூலமாக நமக்கு ஆற்றல் கிடைக்கிது தான், ஆனால் உணவை தவிர்த்து நீங்கள் நல்லா தியானம் பண்ணீங்கன்னு வைங்களேன், அப்போதும் ஆற்றல், வான்காந்த ஆற்றல், காஸ்மிக் எனர்ஜி நமக்குள்ளாக நிறைய துவங்கும். அது பிரம்மச்சரியத்தில் இருக்கிறவங்கனால காஸ்மிக் எனர்ஜி அபரிமிதமாக உள்வாங்கிக்க முடியும். யாராச்சும் நல்லா சாப்பிட்டு போய் ஒரு 1/2 மணி நேரம் தியானம் பண்ணி பாருங்க, ஜீரணமாகாதுங்க. ஏன்னா உணவிலிருந்து வர்ற ஆற்றலை விட உடலுக்கு தியானத்தின் மூலமாக வர்ற ஆற்றல் வேகமாக அப்சர்வ் பண்ணிக்கும். அதே மாதிரி தான் தியானத்தின் மூலமாக மட்டும் கிடையாது ஆற்றல், அது மட்டும் இல்லாமல் சூரிய ஒளியிலிருந்து தாவரங்களே உணவு தயாரிச்சுக்குது, அது ஓரறிவு. அது போன்ற பல உயிரினங்கள் சூரியனிலிருந்து நேரடியாக ஆற்றலை எடுத்துக்குது. அது போன்ற உயிரினங்கள்லேருந்து பரிணாம வளர்ச்சி தான் நாமளும் வந்திருக்கோம். நாமளும் அதிகாலையில் சூரிய தவமெல்லாம் செய்யும்போது அதிலிருந்துமே ஓரளவுக்கான ஆற்றலை நம்மளால் எடுத்துக்கொள்ள முடியும். ஆச்சுங்களா, அடுத்தது வந்து தண்ணீர். தண்ணீர் சாதாரண விஷயம் இல்லைங்க. வெறும் தண்ணீரை குடிச்சிட்டே ஒரு மனுஷன் 60 நாள் வரைக்கும் மேலேயே உயிர் வாழலாம், குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறேன். அப்புறம் காற்று சுவாசிக்கிறோம், நமக்கு தெரியும் அதுலேருந்து ஆற்றல் வருது. நம் சித்தர்கள்லாம் வெறும் காற்றுலேயே உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு பக்கம். அப்போ நமக்கு உணவு பஞ்சபூதங்கள்லேருந்து எதில் வேணாலும் நம்மளால் எடுத்துக்க முடியும். ஆனால் அந்த அளவுக்கு ஆற்றல் இருக்கிற நம்முடைய உடலை நம்ம என்ன பண்ணிடுறோம், வெறும் சோச்சியிலிருந்து மட்டும்தான் ஆற்றல் எடுத்துக்கணும்னு சுருக்கி வச்சுட்டோம். ஆச்சுங்களா, 3 வேளை சாப்பிட்டே ஆகும்னு யாருங்க சொன்னாங்க? அந்த காலத்துலலாம் எங்கள் தாத்தா பாட்டி அவங்கெல்லாம் எந்த மாதிரி உணவு பழக்கங்கள் நான் அவங்ககிட்ட கேட்டது வரைக்கும் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து
மதியானம் தான் சாப்பாடாக்குவாங்க. மதியான நேரம் தான் எல்லாம் வேலைக்கெல்லாம் போயிட்டு ஒரு 2-3 மணிக்கு வந்துட்டு சாப்பிடுவாங்க. மாலை நேரங்களில் ஏதோ டீ தண்ணி ஏதாச்சும் ஒன்று நீராகாரம் தான் சாப்பிடுவாங்க. அப்புறம் ஏதாவது சுண்டல் கிண்டல் போன் பண்ணாங்கன்னா இருந்தால் பண்ணி சாப்பிடுவாங்க கொஞ்சம் தான். மறுநாள் காலையில் எந்திரிச்சு 4-5 மணிக்கு அந்த புழு தண்ணி பழைய புழு தண்ணி குடிச்சிட்டு வேலைக்கு உள்ளே போயிடுவாங்க. கடுமையாக விவசாய வேலை செஞ்சுட்டு இருந்த டைமில் அப்படி. அப்போது ஒரே வேலை உணவு தான் நல்லா சாப்பிட்டாங்க. அப்போது ஆனால் நாம் என்ன பண்ணிட்டோம், 3 வேளை சாப்பிடு. ஒரு மனுஷன் 3 பேருக்கு தேவையான சாப்பாட்டை ஒருத்தனே சாப்பிட்ற ஒரு நாளைக்கு. அப்போ என்ன ஆகுது, தியானம் செய்யறதுக்கு உட்காந்தா தியானம் வர்றதில்லை, படுக்கிறதுக்கு போய் படுத்தா செரிமானம் ஃபுல்லாக வயிறு எம்டியாக இருந்தால் தானே தூக்கம் வரும். அப்போது தூக்கமும் சரியாக வர்றதில்லை. அப்போ ஒரு நாளுக்கு 3/4 நேரம் சோம்பல் ஒரு மனுஷன் ஆச்சுங்களா. அந்த சோம்பலிலிருந்து வெளியில் வரணும்னா முதல்ல உணவு இன்டேக் டைமிங் குறைச்சிக்கணும். 3 வேளை உணவெல்லாம் பிரம்மச்சாரிகளுக்கு தேவையே கிடையாது, 2 வேளையை மாற்றலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் 2 வேளை உணவு இல்லை, 1 வேளை உணவுக்கு நம்ம எப்படி மாறுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். இது வந்து வெளிநாட்டவர்கள் கூட பலரும் வந்து OMAD 1 meal a day அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறையா வீடியோஸ் யூடியூப்பில் போட்டிருப்பாங்க. வாய்ப்பு கிடைக்கிறவங்க அதுவும் பாருங்கள். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நம்ம உணவு எடுத்துக்கிறத கொஞ்சம் குறைச்சோம்னா தான் நம்ம பிரம்மச்சரியத்திலே ஸ்ட்ராங்காக இருக்க முடியுங்க. ஏன்னா இப்போ நம்ம சாப்பிட்ற ஆற்றலெல்லாம் எண்டு ரிசல்ட்டாக கடைசியாக போகிறது நம்முடைய உயிரணுக்கள் விந்து சக்தியாக. அது அபரிமிதமாக நமக்கு உற்பத்தி ஆகிட்டு இருந்ததுன்னா ஆரம்ப கட்டத்தில் பயிற்சிகளின் ஆரம்ப கட்டத்தில் நம்ம நைட்டு தூங்கிட்டு இருக்கையில் நைட் ஃபால் ஆகிறது ஒரு சிலருக்கு அது கூட மிக முக்கியமான காரணம்ங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். எங்கள் பாம்பு ஒன்று பார்த்த தோட்டத்தில் எப்போன்னா அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடின்னு வைங்களேன், அது அசையவே இல்லை, அப்படியே கிடக்குது. என்னடா அது இப்படி இருக்குது அப்படின்ட்டுங்க நம்ம குச்சி விட்டு தூண்டி விடுறோம், எங்கேயாச்சும் ஓடிடுமா, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாம் பார்த்துட்டு இருக்கு இல்லைங்க. அந்த டைமில் வந்து நமக்கு பாம்புகள் வந்து பெருசாக தெரியல. பார்த்துட்டு இவங்க இது வந்து கண்ணாடி விரியன், ரொம்ப விஷம் மிக்க பாம்பு, இந்த இதெல்லாம் வந்து இந்த ஏரியாவில் வந்து பிடிச்சாங்கன்னா கொண்டுட்டு போய் ஃபாரஸ்ட் ஏரியாவெல்லாம் இல்லை பக்கத்தில், அதனால எரிச்சிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால சரி நமக்கு பய பாம்புனா அது இப்போ சரியான பழக்கம் இல்லை, சரி நீங்கள் என்னவோ பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு பக்கத்துலேருந்து வந்து அதை எடுத்து வச்சு அதுக்கு முறைப்படி வந்து என்னவோ பண்ணுவாங்களாமாங்க. அதெல்லாமே பண்ணி அதை எரியூட்டி விட்டாங்க. அது சொல்லக்கூடாது இந்த டைமில், இருந்தாலும் நான் ஷேர் பண்ணிக்கிற இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்தது. அப்போது ஏன்னா அந்த பாம்பு அசைவே இல்லை, ஏதோ ஒரு இறையை சாப்பிட்ருக்கு. இறையை சாப்பிட்ட அந்த பாம்பு வந்து தீக்குள்ளே தூக்கி போட்டாங்க. கொத்திரு குழந்தைங்க நிறைய இருக்குது, அது இந்த பக்கம் அந்த பக்கம் விளையாட்டுக்கு இருக்கும்போது ஏதாச்சும் கொத்திருச்சுன்னு வைங்களேன் அப்புறம் ஒன்றும் காப்பாற்றுறது கஷ்டம், ஏன்னா இருக்கிறதுலையே அதிக விஷமுள்ள பாம்பு அது. அப்போ ஆனால் அதனால் அசைய முடியல, தூக்கி நெருப்பில் போடுறாங்க. நெருப்பில் போட்டாலும் அசையலை, எரிஞ்சால் கூட பரவாயில்லன்னு அசையாமல் இருக்குது. ஏன்னா அது இறையை முழுசாக சாப்பிட்ருக்கு, தன்னுடைய தனக்கு தேவையான எந்த ஒரு பெரிய காட்டு எலி சாப்பிட்டு சாப்பிட்ருக்குதுங்க. உணவு வயிற்றில் ஃபுல்லாக இருக்கிறதுனால அதனால் இயங்கக்கூட முடியல, தன்னுடைய உயிரை கூட காப்பாற்றிக்க முடியல, அவ்வளவு மந்தம், அவ்வளவு மந்தம். சின்ன குழந்தைகளை பாருங்க, அதிகமாக சாப்பிடாம இருக்கிற குழந்தைங்க துரு 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 துருன்னு விளையாடிட்டு இருக்கும். நிறைய சாப்பிட்டு ஸ்நாக்ஸ் அது இதுன்னு சாப்பிட்டு இருக்கிற குழந்தைங்க நோஞ்சா நாட்டை நொந்து போய் உட்காந்துருக்கும் ஆச்சுங்களா. ஏன்னா ஏன் ஒன்றுமே சாப்பிடாம இவ்வளோ ஒரு வேளை கூட சரியாக சாப்பிட மாட்டேங்குது, ஆனால் எவ்வளோ துருதுருப்பாக இருக்கும் குழந்தைங்க. இது போலங்க உணவுல இருந்து மட்டும் நமக்கு ஆற்றல் கிடைக்கிறது இல்லை. இப்போ வந்து 2 வேளை உணவாக மாற்றிக்கலாம், 3 வேளை சாப்பிட்ருக்கிறவங்க அது மெயினாக பிரம்மச்சரியத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். எப்படி மாற்றலான்னா காலை உணவு நீங்கள் எப்போதும் போல் பழக்க தோஷத்தில் எடுத்துகிட்ருக்கீங்கன்னா எடுத்துக்கலாம். அதே மாதிரியே மாலை உணவு சாப்பிட்றது வந்து ஒரு 7 மணிக்கு உள்ளாக ஆச்சுங்களா, 9 மணிக்கு படுக்க போகிறீங்கன்னா 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடியே மாலை உணவு சாப்பிட்டுக்கலாம். இதற்கு பதிலாக மதிய உணவை தவிர்த்தரலாம் ஆச்சுங்களா, மதியம் எதுவுமே சாப்பிட வேண்டாம். காலையில் சாப்பிட்டு நல்லா பசி எடுக்கும், ஒரு 6-7 மணிக்கு சாப்பிட்டு இதை ஒரு பழக்கமாக மாற்றிட்டீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் போகட்டும், ஒரு மாதம் 1.5 மாதம் 2 வேளை உணவு எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் ஆக பிரம்மச்சரியத்தில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டு வர வர அப்போ அந்த 2 வேளை உணவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பாரமாக நமக்கே தெரிய ஆரம்பிக்கும். அப்போ அந்த சூழலில் என்ன பண்ணலாம், காலையில் தூங்கி எழுந்திரிச்சோன்னா பசி இருக்காது, அப்போ என்ன பண்ணிடலாம், 10 மணிக்கும் பசிக்காது, 8 மணிக்கு 9 மணிக்கும் பசிக்காது. அப்படி இருக்கையில் அந்த உணவை மதியானத்துக்கு கொண்டுட்டு போயிடலாம் ஆச்சுங்களா. காலை உணவு சாப்பிடாம மதியத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டா ஓரளவு நல்லா பசியாயிருக்கும், மதிய நேரத்தில் நல்லா சாப்பிட்டீங்க அப்படின்னா மாலையில் பழக்க தோஷத்துக்கு 1-2 வாரத்துக்கு மாலையில் 7 மணிக்கு முன்னாடி கொஞ்சம் உணவு எடுத்துக்க ஆரம்பிச்சுக்கலாம். அதே திரும்பவும் 1 வாரம் போக போக அந்த இரவில் எடுக்கிறீங்க இல்லைங்களா, அதையுமே பசிக்காது உண்மையிலேயே, பழக்க தோஷத்துக்கு சாப்பிடுவோம், அதையுமே தவிர்த்துறலாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா
மதியத்துல ஒரே ஒரு ஒரு வேலை மட்டும்தான் நீங்க சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அந்த ஒரு ஒரு மணி நேரம் கேப், ஒன்னுல இருந்து ரெண்டு வரைக்கும் சாப்பிட்றீங்களா, 12 to 1 வரைக்கும் சாப்பிட்றீங்களா, இந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள நீங்க என்ன சாப்பிட முடியுமோ சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டு மீதி 23 மணி நேரம் விரதம் ஆச்சுங்களா, மாலை நேரத்துக்குள்ள சீரணம் ஆயிரும், மாலையிலிருந்து ஆக்டிவா இருப்பீங்க, நைட் நல்ல தூக்கம் வரும், நைட் ஃபால் வீட் ஃபால் எதுவும் வராது ஆச்சுங்களா, நீங்க நினைச்ச தூரம் போக முடியும். மறுநாள் காலையில என்ன ஆகுது தெரியுங்களா, தூங்கி எழுந்தவுடன் உடல்ல வந்து உணவிலிருந்து கிடைச்ச ஆற்றல் ஓரளவுக்கு, உறக்கத்தின் மூலமா உங்களுக்கு கிடைச்ச காஸ்மிக் எனர்ஜி ஓரளவுக்கு, பல்வேறு ஆற்றல்களும் இருக்கிறதுனால தியானம் மிக சிறப்பா வரும். யோக பயிற்சி செய்யலான்னா நல்லா இருக்கும், எப்போதுமே சுறுசுறுப்பா இருக்கும், பிரம்மச்சரியத்திலையும் ஸ்ட்ராங்கா போக முடியும். ஒருவேளை உணவுலயே ஆச்சுங்களா, ஒருவேளை உணவு சாப்பிட்டு ஜிம்முக்கு போய் பாடி பில்டிங் பண்றவங்க எல்லாம் இருக்காங்க வெளிநாட்டுல ஆச்சுங்களா. ஆனா சரிவிகித உணவை எடுத்துக்கணும், அந்த சரிவிகித உணவுல என்னென்ன உணவா எடுத்துக்கலாம் அப்படிங்கறத நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். நீங்க ரெகுலரா சாப்பிடுற உணவுலயே அதுல வந்து பாத்தீங்கன்னா அறுசுவை உணவும் இருக்கிற மாதிரி பாத்துக்கிட்டு உடலுக்கு தகுந்தாற் போல அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டுட்டு வந்துக்க முடியும், நிச்சயமா முடியும் ஆச்சுங்களா. 3 வேளை சாப்பிட்டே ஆகணுங்கிறது ஒரு பழக்கம், உடல் பழகிருச்சு ஆச்சுங்களா. உடல் வந்து 9 மணிக்கு சாப்பிட்டோம்னா 8:30 வந்து ஜீரணம் செரிமானம் ஆகிறதுக்கு செரிமானம் எல்லாம் ஆயிடுச்சு, பசிக்குதுன்னு தூண்டுறதுக்கான ஹார்மோன்ல சுரக்குது. பழக்கத்தை ஆரம்ப கட்டத்துல கொஞ்சம் கஷ்டப்பட்டு நகர்த்திட்டு வந்துட்டா உணவு இத்தனை தேவையில்லை. பிரம்மச்சரியத்தில் இருக்கிறவங்களுக்கு சாதாரண மனிதர்கள் அளவுக்கான உணவே தேவையில்லை. ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவு உத்தமம், அதிகம் ஆச்சுங்களா. அதை கூட நம்மளால வந்து பிரம்மச்சரியத்தில் இருக்கிறனால நீங்க சாப்பாட்டிலிருந்து நீங்க சாப்பாடு எடுக்கலீங்கன்னா நீங்க ரொம்ப இதாயிருவீங்கன்னு நினைக்க வேண்டாம். அது சாப்பாடு இல்லாம வான்காந்தத்திலிருந்து நீங்க அபரிமிதமா எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. நம்ம தியான பயிற்சிகள்லாம் 24 மணி நேரமும் பண்ணலாம் நம்ம சொல்லுவோம், ஆனா நீங்க வயிற்று ஃபுல்லா நப்பி வச்சிட்டீங்கன்னா தியானம் பண்ணா தியானமா வருது, ஒண்ணுமே வராது, உட்கார கூட முடியாது, குமிஞ்சு நிமிர முடியாது, அத்தனை சோம்பேறித்தனமாயிரும். உடலுக்கு செரிமானம் பண்றதே வேலையா போயிருது, 3 வேளை 3 வேளை சாப்பிடுறது அது உடலுக்கு நாமளே கொடுக்குற ஒரு பாவத்தை போல ஆச்சுங்களா. பிரம்மச்சரியத்தில் இருக்கிறவங்களுக்காக இது பற்றி கொஞ்சம் பேசிடணும் அப்படிங்கறக்காக தான் இன்னைக்கு பேசுங்க. இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா கேட்கலாம். அப்புறம் என்ன மாதிரி உணவு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு பலரும் கேட்பீங்க, ஒரே ஒரு வேளை சாப்பிட்றீங்க, முடிந்த அளவுக்கு எல்லா வகையான 6 சுவைகளும் உள்ள மாதிரி முடிந்த அளவுக்கு இயற்கையான உணவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். ஆரம்ப கட்டத்துல அது எடுத்தோடனே போற கஷ்டமா இருக்கிறவங்க பழ வகைகளை ஜூஸ் ஐட்டம்ஸ் வந்து காலையில மாலையில கொஞ்சம் கொஞ்சம் நீராகாரம் சேர்த்திக்கிறது தவறில்லை ஆச்சுங்களா. வாழ்ந்து வளமுடன் சகோதரர்களே. அப்புறம் உடல் காம்பன்சேட் பண்ணிடும், தியானம் செய்யும் போது காஸ்மிக் எனர்ஜி கிராப் பண்ணி காம்பன்சேட் பண்ணிடும். இன்றைய தினம் வந்து இதுக்காகவே ஒரு வீடியோ போட்டுடலாங்கிறதுனால மற்ற கேள்வி பதில்கள் இருக்கிறதெல்லாம் நாளைக்கு பார்த்துடலாம்ங்க. வாழ்க வளமுடன் சகோதரர்களே.